ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.7 இருக்க 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ப்ரிட்டி மச் உங்களுக்கு எதுவும் ஃபார்முலா எதுவும் தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஸோ நம்ம டைரெக்டாக சமுக்குள்ளே போயிடலாம். இந்த ஆர்குமெண்ட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கோ ஹெட். இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஓகேவா? அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ டிவைடட் பை இசட் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு பை பை 4. இப்போது ஆர்குமெண்ட்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், தமிழில் கோணம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்னென்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ, அதாவது அதோட இமேஜினரி வேல்யூ டிவைடட் பை ரியல் வேல்யூ. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒய்ஏ, இங்கே வந்து எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒய் பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த என்ன ஆங்கிளோ அந்த ஆங்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே வந்து அதை ஆல்ஃபா இல்லை தீட்டான்னு போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே அதை என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்குமெண்ட் வந்து அது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா பை பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஆர்குமெண்ட் வேல்யூ நம்ம எடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து டைரெக்டாக இந்த வேல்யூ வந்துடும். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், தட் இஸ் இசட் மைனஸ் ஐ டிவைடட் பை இசட் ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அடுத்து இங்கே மைனஸ் ஐ இருக்குது இல்லையா, டிவைடட் பை அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2, சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஐயெல்லாம் சேர்த்து எழுதிப்போம், ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐ எழுதிப்போம், தட் இஸ் ஒய் மைனஸ் 1 இருக்கும் இல்லையா? இங்கே ஐ இருக்கனால மைனஸ் 1 வந்துடும். அடுத்தது இங்கே ரியல் வேல்யூஸ்லாம் சேர்த்து எழுதிக்கலாம், தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐஒய், சரியா? ஸோ இப்போ நம்ம ரியல் வேல்யூஸ்லாம் சேர்த்து எழுதிட்டோம், இமேஜினரி வேல்யூஸ்லாம் சேர்த்து எழுதிட்டோம். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கான்ஜுகேட் எடுப்போம். கான்ஜுகேட்னா ஒன்றும் கிடையாது, டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அந்த டினாமினேட்டரோட சைனை மட்டும் மாற்றி மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய், சரியா? ஸோ இப்படி பண்ணணும்னா நமக்கு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது மாதிரி வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி எழுதுகிறோம். இதை எழுதிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேம் தான். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டாரும் 1 தான் வரும். ஸோ நம்ம இப்போ கான்ஜுகேட் எடுத்து நம்ம வந்து ஏ டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கான்ஜுகேட் எடுக்கிறோம், ஓகேவா? ஸோ இது பண்ணி தான் இது வந்து சமம் வந்து ப்ரொசீட் பண்ணோம். ஸோ இந்த மெத்தடை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், அதாவது இதையும் இதையும், அதுக்கப்புறம் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2, அதுக்கப்புறம் எக்ஸ் இன்டூ மைனஸ் ஐஒய், அடுத்தது ப்ளஸ், அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் ஐஒய், சரியா? டிவைடட் பை என்ன சொல்லியிருந்தேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கணும்னு சொன்னேன். இதில் ஏங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது ஐஒய், ஸோ ஐஒய் தி ஹோல் ஸ்கொயர், சரியா? இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஆகிடும், அடுத்தது இந்த எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஐஒய், தட் பிகம்ஸ் மைனஸ் ஐஎக்ஸ்ஒய், அடுத்தது
இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும் ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் திரும்ப இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும் ப்ளஸ் ஐ இன்ட்டு டூ ஒய் அதுக்கப்புறம் இதையும் 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 மல்டிப்ளை பண்ணும் ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் டூ ஐ சரியா அடுத்தது ப்ளஸ் இந்த ஐ இருக்குது ஸோ இது அப்படியே வச்சுப்போம் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும் தட் இஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ ஒய் வரும் இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ஐ ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் திரும்ப இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும் அகெயின் இப்போ வந்து மைனஸ் இருக்கும் ஸோ இங்கேயே நான் மைனஸ் போட்டுக்கிறேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஓகேவா டிவைடட் பை இப்போது இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் டூ ஏபி வரும் இல்லையா ஸோ ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஃபோரு ப்ளஸ் டூ ஏபி ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் எக்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சரியா ஸோ இப்போது இது என்ன ஆகும்னா நான் வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐ இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுறேன் அதெல்லாம் கடைசியாக எழுதிக்கலாம் இப்போது இந்த ஐ ஸ்கொயர் இருக்கு இல்லையா இந்த ஐ ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் ஆகிடும் ஸோ தட் மீன்ஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் இருக்கும் ஆகிடும் ஒய் ஸ்கொயர் ஏன்னா ஐங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஸோ ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒன் சரியா அடுத்தது அதே மாதிரி தான் இங்கேயும் ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒன் ஆகிடும் அப்புறம் ஒய் சரியா ப்ளஸ் இதுக்கப்புறம் ஐயை வந்து வெளில எடுத்துட்டு ஐ டேர்ம்ஸ்லாம் எழுத போகிறேன் தட் இஸ் இங்கே வந்து மைனஸ் ஐ எக்ஸ் ஒய் இருக்குது ஸோ ஐயை மட்டும் வெளில எடுத்துட்டேன்னா மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கும் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கும் அடுத்து இங்கே ப்ளஸ் டூ ஒய் அடுத்து இங்கே மைனஸ் எக்ஸ் அடுத்து இங்கே மைனஸ் டூ சரியா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் அடுத்து இங்கே ஐ ஸ்கொயர்ன்றது மைனஸ் ஒன் தட் பிகம்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சரியா இதை நம்ம ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐ இன்ட்டு இந்த மைனஸ் எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும் ஸோ ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ சரியா இதுதான் வந்து நியூமரேட்டர் நான் டினாமினேட்டர் வந்து தனியாக இப்போ பிரித்து எழுத போகிறேன் ஸோ இது தனியாக இது தனியாக எழுதிக்க போகிறேன் ஓகேவா ஸோ ரெண்டும் சேம் டினாமினேட்டர்னால பிரித்தும் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் அதே இதை திரும்ப எழுத போகிறோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு எழுதிட்டோம் சரியா ஸோ இப்போ இது என்னது நம்ம சமப்படி இது வந்து என்னென்னா இசட் மைனஸ் ஐ டிவைடட் பை இசட் ப்ளஸ் டூ சரியா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு டூ ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சரியா ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ
divided by z plus 2 is equal to pi by 4. சரியா? இப்போ அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் என்ன அர்த்தம்? டேன் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நான் சொல்லியிருந்த தீட்டா இல்லையா, தட் இஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம், விச் இஸ் இந்த சம் பொறுத்த வரைக்கும் பை பை ஃபோர். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகிடும், இந்த ஒய்ங்கிறது என்னது, இதுதான் வந்து எக்ஸு, இதுதான் வந்து ஒய், ஓகேவா? ஏன்னா இதுதான் வந்து ரியல் பார்ட். ஸோ இதுதான் வந்து எக்ஸு, இதுதான் வந்து ஒய். ஸோ அதை நம்ம இப்போ எழுதிக்கலாம், தட் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ங்கிறது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதாவது இமேஜினரி பார்ட்டோட வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த வேல்யூ, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரியா? ஸோ இதில் என்ன ஆகும்னா இதுவும் இதுவும் கேன்சல் அவுட் ஆயிரும் இல்லையா, சேம் வேல்யூ சேம் டினாமினேட்டர் இல்லையா. ஸோ அதனால் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும், நமக்கு என்ன தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 4. சரியா? ஸோ இப்போது டேனை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம், இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அந்த பக்கம் போகிறப்ப டேன் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறேன், 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டேன் பை பை 4. சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு டேன் பை பை 4ன்றது ரொம்ப சிம்பிள், பைங்கிறது நமக்கு என்னது 180 இல்லையா, பை 4 அப்படின்னா 45. ஸோ டேன் 45 அப்படின்னா என்னது 1. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க, இங்கே வந்து 45, இங்கே வந்து 90. சரியா? எப்பயுமே 1 √2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 45 90 அப்படின்ற வர எந்த இதாக இருந்தாலும், காசு சைனு டேனு எதாக இருந்தாலும், எனி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இதை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். இப்போது நமக்கு என்ன வேணும், டேன் வேணும். டேனுன்றது என்னது, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் இல்லையா. ஸோ 45ல இது இங்கேயும் 45 தான் இருக்கும், ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த 45 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 45 எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு அட்ஜசன்ட் வந்து 1, ஆப்போசிட் வந்து அனதர் 1, ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட்னா அந்த 45ஓட தள்ளுவி இருக்கணும், அதோட ஒன்றா இருக்கணும். ஆப்போசிட்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ 1 / 1, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், இந்த அரித்மெட்டிக் இந்த ட்ரிக்னோமெட்ரிக் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன திரும்ப எழுதிக்க போகிறேன், 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய், ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இப்போது இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம், ஸோ எல்லாமே மைனஸ் ஆகும். ஸோ 2y வந்து மைனஸ் 2y ஆயிரும், மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 2 ஆயிரும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ தட் வில் பிகம் 3x. அடுத்து ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் ஒய் மைனஸ் 2y விச் இஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. நம்ம சம்மில் இதே தான் கேட்டிருந்தாங்க, பட் இது மட்டும் வந்து பொசிஷன் மாற்றிருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக ரீஆர்டர் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க.
So, this is the problem answer. So, we can say that hence proved. Thanks for watching. Keep watching. See you in the next video. Bye-bye.